அப்போ இந்த ஃபவுண்டேஷன் எப்படி நடக்கும், அன்னதானம் எப்படி நடக்கும், எல்லாரையும் நம்ம எப்படி சும்மா ஃப்ரீயா எப்படி வேலை வாங்க முடியும், ஒரு மினிமம் சேலரியாவது கொடுக்கணும், அத்தனை பேர் வேலை பாக்குறாங்க, ஆன் சைட்ல ஒர்க் பண்றாங்க, ஆஃப் சைட்ல ஒர்க் பண்றாங்க, ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஃபண்ட் தேவைப்படுது, நிறைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பணம் சம்பாதிப்பது தவறு என்று கேட்டீர்கள் என்றால் எனது கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல அல்லது உலகத்துல இருக்கக்கூடிய எந்த கோவில்கள்ல உண்டியல் இல்லாம இருக்கு என்னுடைய கேள்வி. அவ்வளவுதான். திருப்பதி வெங்கடாச்சலபதி மிகவும் கோடீஸ்வர கடவுள் தானே? ஆமா. எதுக்கு அங்க உண்டியல் வைக்கிறீங்க? கொடுத்தா திருப்பி நம்மளுக்கு கூட கிடைக்கும். சரி, அப்ப எந்த கோவில்ல உண்டியல் இல்லாம இருக்குன்ற கேள்விக்கு பதில் இல்ல உங்ககிட்ட. கோவில்களை, இறைவன் இருக்கக்கூடிய கோவிலை நடத்த வேண்டும் என்றாலே உங்களுக்கு பண வசதி தேவைப்படுகிறது சார். சரி, எந்த தேவாலயங்கள்ல பணம் வசூல் பண்ணாம இருக்காங்க, எந்த மசூதிகள்ல பண தேவை இல்லாம இருக்கு, எந்த புத்த மடத்துல பண தேவை இல்லாம இருக்கு, எந்த ஜென் தத்துவ ஞானிகளுடைய மடத்துல பண தேவை இல்லாம இருக்கு, உலகமே பணத்துலதான் ரன் ஆகிட்டு இருக்கு. பிசிக்கல் ரியாலிட்டின்னு வந்துட்டாவே எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எது போனீங்கனாலும் பணம். இன்னைக்கு அதுக்கு பேர் பணம் கிடையாது, அந்த பொருளை அங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியதா இருக்கு. பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? எண்ணம் பெரிதாக இருக்கும் போது, அந்த பெரிதான எண்ணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும் போது அதற்குண்டான பொருட்செலவும் அதற்குண்டான பணச்செலவும் ஆகத்தான் செய்யும். அதற்குண்டான பணம் என்பது மிகவும் அவசியம். பணம் தப்பு, பணம் தப்பு, பணம் தப்பு அப்படின்னா பட்டினத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாருன்னா எல்லாத்தையும் பார்த்ததுனாலதான் விட்டுட்டு போனாரு, ஒண்ணுமே இல்லாம மொத்தத்தையும் விட்டுட்டு போகல அவரு. எல்லாத்தையும் பார்த்து இதுல ஒண்ணு இல்லைன்னு விட்டுட்டு போனவங்க ஒரு வகை, ஒண்ணுமே இல்லாம அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணுமே இல்லை நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு ஞானம் அடைஞ்சவங்களும் ஒரு வகை. இன்னொரு வகையும் இருக்கு, ஒண்ணுமே இல்லாம மொத்தமா சம்பாரிச்சு இதை மக்களுக்கு கொடுத்து கர்ம யோகத்தின் வழியில ஞானம் அடைஞ்சவங்களும் ஒரு வகை. செய்யக்கூடிய செயலையே யோகமாக செய்வது. என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்றுதான், மக்கள் பலன் அடைகிறாங்களா இல்லையா? அடைகிறாங்க, மாற்று கருத்தே இல்ல. மக்கள் இன்னும் பலன் அடைய போறாங்களா இல்லையா? கண்டிப்பா அடைவாங்க. இது வளர வளர அடுத்த கட்ட ரீச் ஆக போதா இல்லையா? கண்டிப்பா கொண்டுட்டு போய் தான் ஆகணும். அப்ப பணம் இல்லாமல் எதுவும் இந்த பொருள் உலகத்துல, திருவள்ளுவரே சொல்லிட்டாரு, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கன்னு கிளியரா சொல்லிட்டாரு. பொருள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லைன்ட்டாரு திருவள்ளுவருக்கு மேலே. நீங்க பெரிய ஞானி கிடையவே கிடையாது. பொருள் உலகம், பொருள் பொருளுகத்தில் அவசியம், ஆனால் பொருளை ஈட்டுவதை உனது தேவைக்காக மட்டும் நீ சுயநலமாக பயன்படுத்தினால் என்றால் அது பாவம், அது குற்றம், அது கர்மாவை செய்திருக்கும். நிறைய சம்பாதிங்க, பல கோடி ரூபா சம்பாதிங்க, பல்லாயிரம் கோடி ரூபா சம்பாதிங்க, பட் போகும்போது எதுவும் உங்க கையில இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் கொடுத்து போயிரு, ஏன்னா எதையும் எடுத்துட்டு போக முடியாது. தவறான ஆட்கள் கையில போச்சு அந்த அந்த பொருளும் பணமும் போச்சுன்னா அது இன்னும் பாவம். மகிழ்ச்சி. அந்த நீங்க பேசும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஒரு சிறிய அலாம்ல ஜோஹர்ல ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தோம். ஒரு டத்துவ ஸ்ரீ ராமச்சந்திரன் உங்களுக்கு ஞாபகம், அவர் வீட்டுக்கு சாப்பிட டின்னர் கூப்பிட்டு இருந்தாரு. போயிட்டு ரெண்டு நாள் சென்று சிங்கப்பூர்ல பயிற்சி நடந்துச்சு. அவர்கிட்ட நீங்க எதுவும் ஒன்னும் சொல்லல, ஒன்னும் இல்ல, சில விஷயங்கள் பேசணும், ஆனா அவர் இன்னவரில் சைவமா இருக்காரு. பாருங்க எப்படின்னு, நான் ஒண்ணுமே பண்ணலையே, சைவத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லல, ஒண்ணும் இல்ல. பொருள் உலகத்துக்கும் இருக்கு அப்படின்றது மக்களுக்கு தெரியும், தெரியணும். ரொம்ப சொல்லல, அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சு விளங்கிக்கணும்னு சொல்றோம். விளங்கிட்டாங்கன்னா சிறப்பு, ஏதோ இறைவன் அவங்களை காப்பாத்துவாரு, கண்டிப்பா காப்பாத்துவோம். சரி, அடுத்தது நான் வந்து இப்ப திருப்பூருக்கு வந்தது, துபாய் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தோம், திருப்பூர்ல நம்ம ஆசிரமத்துக்கு வந்தோம். இன்னைக்கு வரலாம் பாத்தீங்கன்னா, அந்த மகிழ்ச்சி வந்து சொல்ல முடியல, அந்த மற்றற்ற மகிழ்ச்சின்னு சொல்லுவோம். நானும் மலேசியாவில தான தரம் பண்ணிருக்கோம், இல்லைன்னா கோவிட் டைம்ல நிறைய செஞ்சோம், என்னன்னு ஒரு 70,000 பேருக்கு மேல சாப்பாடு செஞ்சோம், எல்லாம் பெஸ்ட் தான். ஆனா இன்னைக்கு அந்த காலையில அந்த சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அந்த வேன்ல உட்காந்து அந்த ஒவ்வொரு மக்களா போய் கொடுக்கும் போது, அதுவும் வந்து இப்ப நம்ம சமைச்சு ஒரு இடத்துல வச்சுட்டு வந்து சாப்பிடுங்கன்றது ஒரு விதம். இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறேன், ஒவ்வொரு ஆளா தேடுறோம், இவங்க கஷ்டமானவங்க, இவங்க கஷ்டமானவங்க. அப்ப அந்த ரோட்ல போகும்போதே எனக்கு தெரியுது, கார்த்திக் அண்ணன், சசி இவங்களாம் வந்திருந்தாங்க. அப்ப அத தேடி தேடி கொடுக்கும் போது, அது ஒரு டக்குன்னு கொடுத்துட்டு வரணும் அவர் முடிச்சுட்டு வந்தலாம், அப்படி நடக்கல. ஒவ்வொரு ஆளா தேடி 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 கொடுக்கும் போது என்னோட இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு சைட் இருந்தாலும், ரொம்ப சிரமமான ஒரு பணியா இருக்கு. இது எப்படி
இவ்வளவு நாளா இதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வியப்பு வருது. அது இல்லாம ரெண்டு நாள் நான் போனோம், ஒரு நாள் வந்துட்டு போயிட்டு ஒவ்வொரு ஆளும் வந்து படுத்திருந்தாங்க, படுத்தது போர்வையெல்லாம் போத்தி பண்ணோம், ஒவ்வொரு ஆளுக்கா போயிட்டு போர்வை கொடுத்துருக்கோம், போர்வை கொடுத்தோம். எனக்கே தெரியாது, இதெல்லாம் நம்ம ஆளுங்க இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான், மீதெல்லாம் அவங்க எப்போ பண்றாங்கன்னு தெரியாது. அப்ப அது செய்யும் போது எனக்கு ஒரு வித்தியாசம் ஆயிடுச்சு, இதான் வாழ்க்கையில முத அனுபவம், சம்திங் வித்தியாசமா இருக்கு. அவங்க எங்க படுத்திருக்காங்க, நடு ரோட்ல, நடு ரோடு பக்கத்துல படுத்திருக்காங்க, ஒரு போர்வில ஒரு சாக்க போத்திக்கிட்டு இருக்காங்க, சில அது கூட இல்லாம இருக்காங்க. சோ அதெல்லாம் செஞ்சோம். அப்ப இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்தோம், அங்கங்க கொடுத்தோம், பல விஷயம் அதெல்லாம் பார்க்கும் போது என்னடா இது, இன்னைக்கு திருப்பூர்லயே இவ்வளவு மக்கள் பிரச்சனையா இருந்தா, அப்புறம் சென்னை மாநிலம், அப்புறம் மலை இந்தியா முழுசும் அது விவரிக்க முடியல. அவங்களோட முடி, அவங்க சாப்பிடாம இருக்காங்க, எதுக்கு ஏன் ஏன் இந்த நிலை, நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் இதெல்லாம் செய்யறோம் ஒரு சைடு ரொம்ப சந்தோஷம், ஆனா ஏன் இந்த நிலை அப்படின்றது ஒரு கேள்வி வந்து ரொம்ப எனக்கு தோண்டிக்கிட்டே இருக்கு. மேபி மலேசியாவில் இந்த மாதிரி காட்சியை பார்த்ததில்ல, நான் பார்த்ததில்ல, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு பஸ் ஸ்டாண்ட் முழுசும் ஆள் படுத்து கிடக்கு. அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு நிலையில் மக்கள் இருக்காங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு பெரிய ஒரு கேள்வி. அதாவது விதை விதைத்தாலும் சரி, வினை 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 விதைத்தாலும் சரி, என்றாவது ஒரு நாள் அது அறுவடைக்கு வந்தே தீரும். அதெல்லாம் தத்துவம். நீ விதை விதைத்தாலும் சரி, நீ வினை விதைத்தாலும் சரி, அது என்றாவது ஒரு நாள் அறுவடைக்கு வந்தே தீரும். அப்ப என்ன கணக்கு அப்படின்னா, இவ்வளவு கஷ்டம் இருப்பதற்கு உண்டான காரணம், வாண்டடா இந்த சூழ்நிலைக்கு போறவங்க வேற, அவங்க விட்டுருவோம். பிறக்கும் போதே அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட லாட்டிடியூட்ல ஏன் அது போய் பிறக்க வைக்குது அப்படின்னா, முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை பொறுத்து உங்களுக்கு வந்து கைகால் எப்படி இருக்கணும், உங்களுக்கு யா எப்படிப்பட்ட அம்மா இருக்கணும், எப்படிப்பட்ட அப்பா இருக்கணும், நீங்க எங்க பிறக்கணும், எவ்வளவு கஷ்டப்படணும், இது எல்லாமே விதிக்கப்பட்டது. அதை கடந்த நிலையில நீங்க அடுத்த கட்டம் வரணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ரூட் வந்து பாத்தீங்கன்னா, தவம் பண்ணாலும் கூட அவ்வளவு சீக்கிரம் அந்த நிலையை நீங்க அடைய முடியாது, இறை நிலைக்கு போக முடியும். ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாரையும் வாழ வச்சு அதுல நீங்க ஒரு மெய்ஞானத்தை பெற்று மெய்ஞானத்தோட உச்சகட்டத்துக்கு போய் இறை நிலை அடைவதற்கு கருணையை விட மிக சிறந்த வழி என்பதே கிடையாது. எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துது அப்படின்னா, இறைவன் உங்களை கஷ்டப்படுத்தல, நீங்க செய்த வினைகள் உங்களை கஷ்டப்படுத்துது. வினைகள் நம்மை கஷ்டப்படுத்தும் போது மீண்டும் என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன், வாழ்க்கையில நான் அடுத்த கட்டம் நான் போறேன், என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லி, எப்போ உங்க கேரக்டரையும் குவாலிட்டியும் நீங்க மாத்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்க வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டா மாறும். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பணம் காசு இருந்தாதான் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, பணம் காசு உங்களுக்கு நிறைய தரும். மலேசியால எவ்வளோ கோடீஸ்வரர்கள் 1000 கோடி ரூபா வந்து பிசினஸ் பண்ணி 1000 கோடி ரூபா அக்கௌண்ட்ல வச்சு படுத்தா நிம்மதியா தூக்கம் வரமாட்டேங்குது, டெய்லி ஸ்லீப்பிங் பில் போட்டுட்டு இருக்காங்க, குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, பொண்டாட்டினால் அவ்வளோ பிரச்சனை, புருஷனால் அவ்வளோ பிரச்சனை, குழந்தைங்கனால் அவ்வளோ பிரச்சனை, இருக்கக்கூடிய பிஸ்னஸில் அவ்வளோ பிரச்சனை, பணம் அவ்வளோ இருந்து நிம்மதி இல்லையே. ஸோ நீங்கள் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னாவே புண்ணிய செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும், எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் வேண்டும். எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நல்ல எண்ணம் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு கைகால் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா கூட, அடுத்த ஜென்மம் பல உயிர்களை நீங்கள் இந்த ஜென்மத்தில் காயப்படுத்தும் போது உங்களுக்கும் அந்த நிலைமைகள் வரலாம்.